அண்ணா என்னென்ன யோசனையாக இருக்கீங்க? அந்த ஜான் பீட்டரை பற்றி தான் யோசிக்கிறேன். அதான் அவன் இறங்கி வந்துட்டான். நம்ம எதை கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்னண்ணா? அதனால தான்டா யோசிக்கிறேன். அவன் வெட்ட வந்தா கூட நம்பிடுவேன். அவன் பம்மி வரான்டா. மருத்துவம் பார்க்கறவனுக்கு மருந்து பேர் மறந்து போயிடுச்சுன்னா நம்பரவே முட்டாள். அது மாதிரி தான் ஜான் பீட்டர் ரத்தத்துல ஆதிக்க வெறி, ரத்த வெறி, கள்ளம், கபடம் எல்லாமே கலந்திருக்குடா. அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆயிரமே இருந்தாலும் அவன் அவங்க சொந்தக்காரனே, பார்த்து பண்ணுங்கண்ண. சொந்தமாவது பந்தமாவது துண்டா கூடுற. சூப்பர் வீரையா, இந்த மருதையா தான் நமக்கு பெரிய தலைவலியா இருந்தான். இனி அவன் ஆட்களும் ஆதிக்கமும் நம்ம கையில, சொன்னபடியே செஞ்சிட்ட வீரையா. தா பத்தலனா, நாளைக்கு வீட்டுக்கு வா, இன்னும் எவ்வளவு நாளும் தரேன். நாளைக்கு அண்ணன் ஊர்லேருந்து வர்றாரு. வா அப்பாடா, பொண்ணை பார்த்துட்டு பசங்களுக்கு பண்டங்களை வாங்கிட்டு வந்தா. என்ன தெரியலையா? லட்சுமி என்னை பத்தி உங்கள்ட்ட சொல்லலையே. லட்சுமி நீ எதுவும் சொல்லலை என்னை பற்றி? வீரையா, லட்சுமி நானும் லிவிங் டுகெதராக இருக்கும், பெட் ஷேர்லாம் பண்ணியிருக்கோம். புரியலையே. வீரையா, பெட் ஷேர்னா நான் நிறைய கலையெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஓ, கலைவத்தியாரா? ம், சரி 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 அம்மா, கலைவத்தியாரம் சொல்ல வேண்டியதாரம்மா. ஆர்த்தி கிளம்பு, பொண்ணுக்கு நிறைய கலையை சொல்லி கொடுங்க. சரி சரி போ. ஏமா கலைவாத்திர விரட்டுற? கலைவாத்திர நம்ம கடவுள் மாதிரி,
நிறைய கலையில சொல்லிக் கொடுப்பாரு. சரியா? அவர்கிட்ட கத்துக்கோ. சரிமா, நான் வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, காலேஜ் டைம் ஆச்சு, அதான் கிளம்புறோம், தான் போயிட்டே இருக்கோம்ப்பா. என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் கடையில் வச்சுட்டு சாயங்காலம் வரும்போது வாங்கிக்கிறேன். நீங்க கூட உங்க ஃப்ரெண்டை பார்க்க போறேன் நீங்க இல்ல, நீங்க போய் பாருங்கப்பா. இன்னொரு நாளைக்கு வாங்கப்பா, பாப்போம். காலேஜ் டைம் ஆச்சு இல்ல, கொடுங்கப்பா. சரிமா. அப்பா தங்கச்சி எல்லாம் பாத்துக்கோங்கப்பா, அம்மாவை பாத்துக்கோங்க. பாத்து பாத்து போயிட்டு வாங்கப்பா. அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சுண்டி இல்ல, அவ்வளவுதான் இன்னைக்கு.